பாராய் திருக்குளமே, ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குளமே. நம்பேதெல்லாம் கேட்பிட அழைத்த இனி எல்லாம் நலமே. நம்பேதெல்லாம் கேட்பிட அழைத்த இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே மாறுங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே மாறுங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெறுக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெறுக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. உறவுகள் வளம் பெறுக, உங்கள் உறவுகள் வளம் பெறுக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவியல் ஒன்றார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது வாராஸ் நோயல் ஆண்மலை பாட்சிக்காகவும் நெஸ்டர் ஹில்டா பாப்பி அவர்களது குடும்பத்தின் நன்றறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரி வில்சன் மரி ஜான்சன் நன்றறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரி குளோத் கர்லின் நன்றறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சகாய் மரி சாந்தி குடும்ப நலனுக்காகவும் சுந்தரி குடும்பத்தினரின் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அமல்ராஜ் மனோகரி இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும் சகாய்மரி குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மேரி ஜோஸ்பின் கிளாடிஸ் இமாக்குலேட் அமலா இருதயதாஸ் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும் அமலி லில்லி கிறிஸ்டி குடும்பத்தினரின் குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், லூர்து ரீகன் 12வது வகுப்பு அகஸ்தியா மேரி 10வது வகுப்பு நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற கருத்துக்காகவும் இவர்களது உடல் நலனுக்காகவும், ஜான் ஜாக் ஃபாத்திமா மேரி பொலேத் மேரி சகாய மேரி இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும் ஸ்லனிஸ்லாஸ் பெரியநாயக மேரி இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், அமலோற்பநாதன் பிரான்சிஸ் மேரி குடும்பத்தினரின் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிறந்தநாளை கொண்டாடும் வோராஸ் பஸ்தேர் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோ லூயிஸ் குடும்பத்தினர் புனித அந்தோனியருக்கு நன்றியாகவும் குளோது டானியல் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சவரி ராஜ் மேரி ஜோஸ்பின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், இன்றைய உபயம் செய்கின்ற புனித அந்தோனியார் உயர்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் அங்கு பயிலுகின்ற மாணவர்கள் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் அருட்கணியர்கள் இவர்களது உடல் உள்ள நலனுக்காகவும், நந்தினி சௌந்தர்யா நன்றாக படிக்க வேண்டும் என்ற கருத்துக்காகவும், செலின் ஜெயக்குமார் புனித அந்தோனியருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஞானப்பிரகாஷ் தவமணி நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும், ரெசிலா குலோபின் மேரி கார்த்திக் திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டி புனித அந்தோனியார் வேண்டுதல் புனித அந்தோனியருடைய வேண்டுதல் சமர்ப்பிக்கவும் அவர்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களுக்காக இந்த பலியை சிறப்பாக ஜெபிப்போம். புனித அந்தோனியர் வழியாக நாமும் நமது குடும்பமும் பெற்ற நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அப்புனிதரின் பரிந்துரையும் அன்றாட்டும் என்று நமக்கு துணை இருக்க வேண்டும். இறைவனது அருள் வரங்களை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க நம் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமா சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வாடான புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. புனித அந்தோணியாரை
தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளோம். மற்றவருக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்த நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய திமோத்தேயும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாய் துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதை போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனத்துடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததை போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. கலக்கம் நினைத்தாரே.
நச்செய்தியிலிருந்து மேலும் இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள். விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுபவன் மீட்பு பெறுவான், விசுவசியாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். விசுவசிப்பவர்களிடம் இவ்வறிகுறிகள் காணப்படும். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, பிணியாளிகள் மேல் கைகளை வைப்பர், அவர்களும் நலமடைவர் என்று உரைத்தார். இவ்வாறு அவர்களோடு பேசி முடித்தபின் ஆண்டவர் இயேசு விண்ணேற்படைந்து கடவுளின் வல பக்கத்தில் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் தூதுரைத்தனர். ஆண்டவரும் அவர்களோடு செயல்புரிந்து உடனிகழ்ந்த அறிகுறிகளால் தேவ வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே, பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவை மாதாவினுடைய கரங்களிலே பார்க்கின்றோம். அது பொருத்தமானது, ஏனென்றால் மரியன்னை தாய் தன் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி பாலூட்டி வளர்த்தவர்கள், தாலாட்டி சீராட்டினவர்கள். மரியன்னை கரங்களிலே குழந்தை இயேசு இருப்பது ஆச்சரியமல்ல. அதே போல சூசேப்பர் கரங்களிலே குழந்தை இயேசு இருக்கின்றார். வளர்ப்பு தந்தை சூசேப்பர் நிச்சயமாக குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி வளர்த்தவர். அவர் சிறுவனாக இருந்த பொழுது அவனுடைய கரங்களை பிடித்து வழி நடத்தியவர், தன்னுடைய தோள்களிலே சுமந்தவர் சூசேப்பர். எனவே சூசேப்பர் கரங்களிலே குழந்தை இயேசு இருப்பது ஆச்சரியமல்ல.
அடுத்ததாக நாம் பார்ப்பது புனித அந்தோணியார் கரங்களில் குழந்தையை சிரிப்பதை போல அந்த சுரூபமானது எல்லா அந்தோணியார் சுரூபமும் அப்படித்தான் திருச்சபை செய்திருக்கின்றது. இதற்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கின்றது. ஏன் இவ்வாறு குழந்தை சுவை அந்தோணியார் கரங்களிலே வைத்திருக்கின்றார்கள்? அந்தோணியாருக்கும் குழந்தையேசுவுக்கும் நாம் வரலாற்று கணிப்பிலே பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 1100 ஆண்டுகள் இடைவெளி இருக்கின்றது. வரலாற்றிலே வாழ்ந்த குழந்தையேசு, வரலாற்றிலே வாழ்ந்த புனித அந்தோணியார் இவர்களுக்கு இடையிலே சுமார் 1100 ஆண்டுகளுக்கு மேலே இடைவெளி இருக்கின்றது. இருந்தாலும் அந்தோணியார் கரங்களிலே குழந்தையே இருக்கின்றார், தவழ்கிறார் என்றால் அதற்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கின்றது. அது என்ன என்றால், லார்ட் ஆஃப் சத்தோனஃப் என்ற அந்த டிசோ பிரபு வீட்டிலே அவர் ஒரு நாள் மாலை வேளை தங்க நேர்ந்தது. அந்தோணியார் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்று சொல்வார்கள். அந்த இரவு வேளையில் அந்தோணியார் படுத்து நிம்மதியாக தூங்காமல் அந்த இரவு வேளையிலே அந்த மாளிகையிலே இந்த டிசோ பிரபு வீட்டிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டிருந்த அந்த வேளையில் தான் விவிலியத்தை படித்து தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் குழந்தை இயேசு அவருடைய கரங்களிலே தவழ்கின்றார். இதனால்தான் நாம் பார்க்கிறோம் அந்த அந்தோணியார் துருபமானது குழந்தை இயேசுவை கையில் தாங்கிய வண்ணமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த டிசோ பிரபும் அதை பார்த்து விடுகின்றார், குழந்தை இயேசு அந்தோணியார் கரங்களிலே இருப்பதை. ஆனால் அந்தோணியார் அவரிடம் கேட்டுக்கொண்டார், நான் இறக்கும் வரை இதை வெளியே சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார். ஆனால் அவர் இறந்த பிற்பாடு அது அந்த செய்தியானது பரவுகின்றது. ஆக இவ்வாறு இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்தவர் அந்தோணியார். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். அருளப்பன செய்தி 15 நான் திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள், என் அன்பில் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று இயேசு சொன்னது அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே உண்மையாயிற்று. நாம் புனித அந்தோணியாருக்கு தேரெடுத்து ஜபமாலை சொல்லி அந்தோணியாரை புகழ்ந்து பாடல்கள் பாடி பவனியாக வந்து இப்பொழுது திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. என்னில் விசுவாசம் கொள்பவன் என்னிலும் வல்ல செயல்களை செய்வான் என்றே சொல்லியிருக்கிறார். என்னில் விசுவாசம் கொள்பவன் என்னை விட வல்ல செயல்களை செய்வான். இந்த வார்த்தைகள் புனித அந்தோணியாரை பொறுத்த மட்டிலே உண்மையானது. கோடி அற்புதர் என்று அந்தோணியார் அழைக்கப்படுகின்றார். திருச்சபையின் பாரம்பரியத்திலே பார்க்கிறோம், மாதாவுக்கு அடுத்தது உலகின் பல நாடுகளிலே மிக சிறப்பு மிக்க விதத்திலே பரவியிருக்கிற ஒரு பக்தி அந்தோணியார் பக்தி தான். அந்தோணியாரை புகழாத நாவே இல்லை என்று சொல்லலாம். இந்த புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்திலேயே பல புதுமைகளை ஏராளமாக செய்தவர். ஒரு சில புனிதர்கள் இறந்த பிற்பாடு புதுமைகள் ஏராளம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து வேண்டிக்கும் பொழுது அவர்கள் வேண்டுதலினாலே பல புதுமைகள் நிகழ்ந்தேறுகின்றன. புனித தாமஸ் அக்வினாஸுக்கு புனித பட்டம் கொடுத்த பொழுது அப்பொழுது இருந்த பாப்பானவர் சொன்னார், இந்த தாமஸ் அக்வைனாஸ் எந்த புதுமையும் செய்யவில்லை என்றாலும் இவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு இறையியல் கருத்தும் ஒரு புதுமை என்று சொன்னார். எனவே இவரை நாம் திருச்சபையினுடைய புனித நிலைக்கு உயர்த்துகின்றோம் என்று அவருக்கு புனித பட்டம் கொடுத்தார். புனித அந்தோணியால் மறை வல்லுனர், இந்த விவிலியத்தை கரைத்து குடித்தவர். அதை திரும்ப திரும்ப படித்து அந்த விவிலிய வார்த்தைகள் அவருடைய இதயத்தில் நிரம்பி இருந்தன. நீங்கள் என்னுள்ளோம், என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால்
விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்தோனியாருடைய ஜபம் சக்தி மிக்கதாக இருந்ததென்றால் அவருடைய இதயம் விவிலிய வார்த்தைகளால் நிரம்பி இருந்தது. அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலேயே பல புதுமைகளை செய்தார் என்று சொன்னேன். ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்தோனியாருடைய தந்தை அநியாயமாக தீர்ப்பிடப்படுகின்றார். நீதிமன்றங்கள் பல வேளையிலே நீதி இல்லாத மன்றங்களாக இருக்கின்றன. அந்தோனியாருடைய தந்தை அநியாயமாக ஒரு கொலை தீர்ப்புக்கு இடப்படுகின்றார். இவர் கொலை செய்தார் என்று அந்தோனியாருடைய தந்தையை அவர்கள் குற்றம் சாட்டி அவருக்கு தண்டனை வழங்குகிறார்கள். அந்த சமயத்தில் அந்தோனியார் இத்தாலியில் ஆர்சலாவில் இருக்கிறார். ஆனால் தந்தை அநியாயமாக குற்றம் சாட்டப்படுவது போர்த்துக்கல் நாட்டிலே லிஸ்பன் நகரில். இந்த செய்தியானது அந்தோனியாருக்கு காதில் எட்டுகின்றது. இதை அறிகின்றார். உடனே அந்த இத்தாலியின் ஆர்சலாவிலிருந்து இங்கு போர்த்துக்கல் நாட்டு லிஸ்பனுக்கு மின்னல் வேகத்திலே வருகின்றார். வந்து தன்னுடைய தந்தை நிரபராதி என்பதை நிரூபிக்கின்ற அந்த கொல்லப்பட்ட குழந்தையையே எழுப்புகின்றார், உயிர்ப்பிக்கின்றார். அந்த குழந்தை எழுந்து நின்று அந்த குழந்தை சாட்சியம் பகர்கிறது, என்னை கொன்றது இந்த அந்தோனியாருடைய தந்தை அல்ல, மாறாக என்னுடைய தந்தையை தான் என்னை கொன்றான் என்று அந்த குழந்தை சான்று பகர்ந்து பிற்பாடு இறந்து விடுகின்றார். ஆக இவ்வாறு புனித அந்தோனியார் இத்தாலியின் ஆர்சலாவிலிருந்து இங்கு போர்த்துக்கல் நாட்டு லிஸ்பனுக்கு வந்து அந்த உண்மையை நிலைநாட்டி நீதியை நிலைநாட்டி பிற்பாடு அங்கு சென்று விடுகின்றார். இவ்வாறு நீண்ட தொலைவு ஒரே சமயத்தில் எப்படி வர முடிந்தது? பைலொகேஷன் என்று சொல்வார்கள். ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களிலே இருக்கக்கூடிய வல்லமை திருச்சபையிலே பல புனிதர்களுக்கு இருந்திருக்கிறது. புனித மார்ட்டின் த போரஸ் வாழ்க்கையை படிக்கும் பொழுது ஒரே சமயத்தில் மூன்று இடங்களில் இருந்திருக்கிறார். அவர் இங்கே இருப்பார், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இருப்பது, நெல்லித்தோப்பு கோயிலில் இருப்பது, சம்பா கோயிலில் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? நமக்கு ஒன்று இருந்தால் அந்தோனியார் கோயில் ஆட்டுப்பட்டியில் இருக்கிறோம், இல்லை என்றால் நெல்லித்தோப்பு கோயிலில் இருக்கிறோம், இல்லை என்றால் நாம் ஜென்மராக்கினி மாதா கோயில் சம்பா கோயிலில் இருக்கிறோம். அப்படித்தான் இருக்க முடியும் நம்மால் சாதாரணமாக. ஆனால் ஒரே சமயத்தில் மூன்று கோயிலில் இருப்பது என்பது அது சாதாரண காரியம் அல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அந்தோனியார் அவ்வாறு இருந்திருக்கிறார். அதே போல் அந்த மாற்றின்ற போற ஒரே சமயத்தில் மூன்று இடங்களிலே இருந்து பணியாற்றியதாக திருச்சபையிலே அவருடைய வரலாற்றிலே படிக்கிறோம். அந்தோனியாருக்கு இறைவன் அந்த வல்லமை கொடுத்தார். அதே சமயத்தில் அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது போர்ஜஸ் என்ற இடத்துல அங்கு போன்விலோ என்பவன் அந்தோனியாருடைய உரையை கேட்கிறான். அந்தோனியார் தேவனுக்கணையை பற்றி சொல்கின்றார். தேவனுக்கணையிலே மெய்யாகவே இயேசு இருக்கிறார், அது அவருடைய உடல் என்றால் அவரே சொல்லியிருக்கிறார். என்னுடைய உடலை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்றெல்லாம் இயேசு அருளப்பறிஞ்சி ஆறாம் அதிகாரத்தை பார்க்கிறோம், நீண்ட உரையை கொடுக்கின்றார். ஆக அந்தோனியார் தேவனக்கிணையினுடைய வல்லமை மெய்யாகவே இயேசு அந்த தேவனக்கிணையில் இருப்பது இறைப்பிரசன்னம் இதையெல்லாம் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த போன்விலோ என்பவன் அதை எதிர்க்கிறார். அது எப்படி அது? அது சாதாரண பார்த்தா வெள்ளை அப்பமாகத்தான் இருக்கிறது, அது எப்படி இயேசுனுடைய உடல் என்று சொல்லுவீர்கள்? இதெல்லாம் கட்டுக்கதை, இதை நம்ப முடியாது. இதில் மெய்யாகவே இயேசு இருக்கிறார் என்றால் என் வீட்டு கழுத உன் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கட்டும், அது ஆராதித்ததென்றால் நானும் ஆராதிப்பேன் என்று சவால் விடுகிறார். அப்பொழுது அந்தோனியார் ஒரு நாளை குறிப்பிடுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய கழுதையை பட்டினி போட்டு கொண்டு வருவேன், அதற்கு முன்பாக தீனியை வைப்பேன், அப்பொழுது கொள்ளும் புல்லும் அதற்கு முன்பாக வைக்கிறேன், என்னுடைய கழுதை அந்த தீனியை திங்க செல்லாமல் உன்னுடைய நற்கருணை ஆண்டவரை ஆராதித்ததென்றால் உன்னுடைய ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல் நாள் குறிப்பிடப்பட்டது, நாற்சந்தியிலே மக்கள் கூடியிருக்கிறார்கள்,
அந்தோணியாரம் உருக்கமாக ஜெபித்து நற்கருணையை கொண்டு வருகிறார் கதிர் பாத்திரத்தில். அப்பொழுது அந்த போன்விலாவும் அந்த கழுதையை கொண்டு வருகிறார். நற்கருணை மக்கள் எல்லாரும் வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த கழுதை ஒரு மிருகம், பகுத்தறிவில்லாத ஒரு மிருகம், அது என்ன செய்கிறது பாருங்கள். அந்த நற்கருணை அந்த அவருக்கு அந்த கழுதைக்கு முன்பாக வைத்திருந்த கொள்ளையும் புல்லையும் தின்னாமல் பட்டினி கிடந்த கழுதை நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக போய் தன்னுடைய முன்னங்கால்களை மடித்து நற்கருணை ஆண்டவரை வணங்கி ஆராதிக்கின்றது. கூடியிருந்த மக்கள் எல்லாரும் மண்டியிட்டு ஆராதிக்கின்றார்கள். அந்த வினாடியே அந்த பொன்விலோ மனம் மாறுகிறார். மனம் மாறி நற்கருணையிலே மெய்யாகவே இயேசு இருக்கிறார் என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அந்தோணியார் கடவுள் அல்ல. அந்தோணியார் ஒரு புனிதர். அந்தோணியார் ஒரு குரு. அவர் ஒரு ஆயரும் அல்ல, அந்தோணியார் ஒரு குருவாக இருந்தவர். அவர் திருப்பலியை நிறைவேற்றினார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றியவர். அவருக்கு பலம் கொடுத்தது, சக்தியை கொடுத்தது தேவ நற்கருணை தான். அந்த இறை பிரசன்னத்தை அவருக்கு ஒவ்வொரு நாளும் வாரி வழங்கியது நற்கருணை தான். எனவே நாமும் திருப்பலியிலே கலந்து கொள்கிறோம். இந்த நற்கருணையிலே மெய்யாகவே இயேசு இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். கடவுள் என்னுடைய இதயத்தில் வருகிறார். அவர் என்னை நன்கு அறிகிறார். அவர் என்னை ஊடுருவி பார்க்கின்றார். நான் சொல்லாத ஜபத்தையும் அவர் கேட்கின்றார். என்னுடைய இதயத்தில் இருப்பதையே நன்கு அறிவார் என்று நாம் அவரை விசுவசிக்க வேண்டும். அந்த நற்கருணையில் இருந்துதான் நம்முடைய பலத்தை நாம் பெற வேண்டும். இது வெறும் வாடிக்கையாக அது ஏதோ வாங்குகிறோம், பிரசாதம் வாங்குகிறோம் என்ற ஒரு உணவிலே இது ஒரு பிரசாதமாக நான் எண்ணக்கூடாது. மாறாக அந்தோணியார் நற்கருணையிலே இயேசு இருப்பதை விசுவசித்தார். அதையே மக்களுக்கும் போதித்தார். அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர் இறந்த பிற்பாடும் புதுமைகளை செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு கோடி அற்புதர் என்று அவருக்கு பெயர் உண்டு. கோடி அற்புதர். பொலோஞ்சாவிலே, இத்தாலியிலே பொலோஞ்சா என்ற ஒரு பட்டணம் இருக்கின்றது. அந்த பொலோஞ்சாவிலே ஒரு பணக்கார பெண், குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் திருமணமாகி பல ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தும் பிள்ளைகள் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. எனவே அவள் அந்தோணியார் கோயிலுக்கு போய் அந்தோணியார் சுரூபத்துக்கு முன்பாக பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்தோணியார் அவருக்கு கனவில் தோன்றி, என்னுடைய மகிமைக்காக கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தில் போய் என்னுடைய சுரூபத்துக்கு முன்பாக 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போய் நீ ஜெபித்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அவர் வாக்களிக்கிறார். கனவிலே சொல்கின்றார், அவருக்கு தோன்றி. அந்த அம்மையாரும் அதை கேட்டு தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் அந்த அந்தோணியார் கோயிலுக்கு போய் அது திருச்சி அந்தோணியார் சுரூபத்துக்கு முன்பாக மண்டியிட்டு உருக்கமாக ஜெபிக்கின்றார்கள். ஜெபித்து அந்த 9 செவ்வாய்க்கிழமை முடிந்ததும் பார்க்கும் பொழுது அந்த அம்மையாருக்கு அந்த அம்மையார் கருதரிக்கின்றார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். பிற்பாடு இந்த செய்தியானது காட்டு தீ போல பரவுகின்றது. பிற்பாடு பொலோஞ்சாவில் மட்டுமல்ல, பிரான்சில், ஆஸ்திரியாவில், ஜெர்மனியில், எல்லா நாடுகளிலும், இந்தியாவிலும் இந்த பக்தியானது, செவ்வாய்க்கிழமை பக்தியானது அசுர வேகத்திலே பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்தோணியாருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நிகழ்ச்சியில் இருந்துதான் அந்த பழக்கமானது ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் பல புதுமைகளை ஆற்றிக்கொண்டே வருகின்றார். அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்தோனியோ தாந்தே என்ற ஒரு ஸ்பெயின் நாட்டு வியாபாரி ஒருவர் 1729 ஆண்டு, இது மெய்யாகவே நடந்த நிகழ்ச்சி,
ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. 1729 தென் அமெரிக்காவின் பெரு நாட்டின் லீமாவுக்கு சென்றார். உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் ஐரோப்பாவில் இருக்கிறது, பெரு லீமா தென் அமெரிக்காவில் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் மிக நீண்ட பறந்து விரிந்த அட்லாண்டிக் மகாசமுத்திரம் இருக்கிறது. இவர் கப்பலிலே போய் அந்த லீமாவிலே, பெருநாட்டின் லீமாவிலே வியாபாரம் செய்கின்றார். வாரங்கள் உருண்டோடி மாதங்கள் ஆகின்றன, மாதங்கள் உருண்டோடி வருடங்கள் ஆகின்றன. இந்த அவருடைய மனைவியும் பல கடிதங்களை அவருக்கு எழுதுகின்றார். ஆனால் ஒரு கடிதத்திற்கும் பதில் வந்த பாடில்லை. ஒரு நாள் இந்த அந்தோனியோ தாந்தே என்பவருடைய மனைவி ஒரு நீண்ட கடிதத்தை எழுதுகின்றார். அந்த கடிதத்தை எழுதி ஒவியடோ என்ற இடத்தில் இருந்த அந்த பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்திற்கு அந்த கடிதத்தை கொண்டு வருகின்றார். அங்கு அந்தோனியார் சுரூபம் இருக்கின்ற பெரிய அந்தோனியார் சுரூபம், அந்த அந்தோனியார் சுரூபத்தில் கொண்டு வந்து தன்னுடைய கடிதத்தை வைக்கின்றாள். வைத்து சொல்லுகின்றார், ஓ புனித அந்தோனியாரே, இந்த கடிதத்தை என்னுடைய கணவரிடம் கொண்டு போய் கொடுங்கள், அவரிடமிருந்து பதிலையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அந்தோனியாருடைய கரங்களிலேயே அந்த கடிதத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றாள். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் கோயிலுக்கு வருகின்றாள். கோயிலுக்கு வந்த பொழுது அந்தோனியாருடைய கரத்தில் அந்த கடிதம் அப்படியே இருப்பதை பார்க்கின்றாள். இவளுக்கு ஒரே வருத்தம், ஓவென அழுகின்றாள். அப்பொழுது உபதேசியாருக்கு, அந்த கோயிலினுடைய உபதேசியார் பிரான்சிசியார் கோயில் அது, அந்த கோயிலில் இருக்கின்ற உபதேசியார் என்ன சங்கதி என்று அந்த அம்மையாரிடம் போய் கேட்கின்றார். அப்பொழுது அந்த அம்மையார் சொல்லுகின்றார், அந்த வியாபாரியினுடைய மனைவி சொல்லுகின்றார், தன்னுடைய கதையை சொல்லுகின்றார். தன்னுடைய கணவனுக்கு தான் கடிதம் எழுதி அந்தோனியாருக்கு வைத்தேன், அது அப்படியே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த உபதேசியார் சொல்கிறார், அம்மா, நான் வந்து காலையில் வந்து ஜன்னல்லாம் கதவெல்லாம் திறந்து விட்டேன் கோயிலுக்கு, அப்போ அந்த கையில் இந்த கடிதத்தை எடுத்தேன், ஆனால் என் கையில் வரவே மாட்டேங்குது, இருக்க பிடித்த மாதிரி இருக்கிறது, அது உங்களுக்கு அதை எடுக்க முடியுதா என்ன பாருங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த அம்மா போய் அந்த கடிதத்தை அந்த அந்தோனியார் கையிலிருந்து எடுக்கிறாள். எடுத்ததும் மிக சுலபமாக அவளுடைய கையிலே வருகின்றது. எடுத்து பார்க்கின்றாள், இந்த கடிதம் அவள் எழுதி வைத்த கடிதம் அல்ல, மாறாக இது அவளுடைய கணவரிடமிருந்து வந்த கடிதம் என்று கண்டுகொள்கின்றாள். அது மட்டுமல்ல, அந்த கடிதத்தை எடுத்த உடனே அந்த சுரூபத்தினுடைய ஸ்லீவ்ஸ், அந்த கையில் இருந்து தங்க காசுகள் கொட்டுகின்றன. ஏறக்குறைய 300 தங்க காசுகள் கொட்டுகின்றன. இதையெல்லாம் அந்த பார்த்து கொண்டிருந்த உபதேசியார் மற்றும் அதிகாலையிலே கோயிலுக்கு வந்த மக்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். பிற்பாடு அந்த அம்மா அந்த வியாபாரியினுடைய மனைவி அந்தோனியோ தாந்தே அவருடைய மனைவி அந்த கடிதத்தை விரித்து படிக்கின்றார். அந்த கடிதத்தை விரித்து படித்த பொழுது அது ஜூலை 23, 1729 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடிதமானது இன்றும் ஒவியடோ என்ற இடத்திலே அந்த பிரான்சிசியார் கோயிலில் பத்திரமாக வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இது அற்புதமாக புதுமையாக அந்தோனியார் செய்த புதுமை. அந்த கடிதத்திலே என்ன எழுதியிருந்தது என்றால், என் பாசம் நிறைந்த அன்பு மனைவிக்கு உன்னிடமிருந்து கடிதம் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்தேன், உன்னிடமிருந்து கடிதம் வராததால் மிகவும் கஷ்டப்பட்டேன், கடைசியாக உன்னிடமிருந்து வந்த கடிதம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. பிரான்சிஸ்கு சபையை சார்ந்த ஒரு குருவானவர் தான் உன்னுடைய கடிதத்தை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார். உன் கடிதங்களுக்கு நான் பதில் போடவில்லை என்று நீ என்னை குறை சொல்லுகிறாய், மாறாக உன்னிடமிருந்து எந்த கடிதமும் எனக்கு வரவில்லை, நீ அநேகமாய் நேரம் இறந்திருப்பாய் என்று எண்ணினேன், ஆனால் உன்னுடைய கடிதம் இப்பொழுது வந்தபோது எவ்வளவு மகிழ்ந்திருப்பேன் என்பதை எண்ணிப்பார். கடிதத்தை கொண்டு வந்த அந்த குருவானவர் மூலமாகவே
நான் உனக்கு 300 தங்க நாணயங்களை அனுப்பி வைக்கிறேன். 300 தங்க நாணயங்கள். நான் திரும்பி வரும் வரை உனது தேவைகளுக்கு அது போதும் என நம்புகிறேன். சீக்கிரம் உன்னோடு இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். கடவுளை பார்த்து ஜெபிக்கிறேன். என்னையே புனித பதுவை அந்தோணியார் பாதுகாவலிலே வைக்கிறேன். தொடர்ந்து உன்னை பற்றிய செய்தியை நீ எனக்கு அனுப்பி வையும். இப்படிக்கு உன்னுடைய பாசம் நிறைந்த கணவன் அந்தோணியோ தாந்தே என்று எழுதப்பட்டிருந்தது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதுமை என்னென்று சொல்லுவது? இது மெய்யாகவே நடந்த புதுமை. அந்த அந்தோணியோ தாந்தே அவருக்கு இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்தோணியார் கொடுத்து, பிற்பாடு அந்த அந்தோணியோ தாந்தேயிடமிருந்து இந்த பதில் கடிதத்தை கொண்டு வந்து தங்க நாணயங்களையும் அந்த அட்லாண்டிக் கடலை கடந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்கள் அந்த ஒரு இரவுக்குள்ளேயே கொண்டு வந்து அந்த மனைவிக்கு கொடுத்துருக்கிறாரே, இது என்னென்று சொல்லுவது? இதுதான் அந்தோணியார். கோடி அற்புதர், எதிர்பாராத புதுமைகளை அவர் செய்வார். எனவே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதில் மிகப்பெரிய புதுமையாக நாம் கருதுவது என்னவென்றால், ஆத்துமங்களிலே அவர் செய்கின்ற புதுமைகள் தான். மெட்டீரியல் மிரக்கிள்ஸ் என்பதை விட ஸ்பிரிச்சுவல் மிரக்கிள்ஸ். 1997 ஆண்டு நான் முதன் முதலாக ஐரோப்பாவுக்கு சென்றபொழுது இத்தாலிக்கு சென்றேன். அங்கு பதுவை நகருக்கும் சென்றேன். அந்த பதுவை நகரிலே புனித அந்தோணியார் பசிலிக்காவிலே அங்கு அந்தோணியாருடைய அழியாத நாக்கை பார்த்தேன். தேவனக்கிணை கதிர் பாத்திரத்தில் அப்படியே அந்த அந்தோணியாருடைய நாக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல அழியாமல் இருப்பது அந்தோணியாருடைய நாக்கு. 900 ஆண்டுகளாக அழியாமல் இருக்கிறது. நாம் இறந்தோம் என்றால் 6 மாதத்திலே மண்ணுதான். 6 வருடத்திலே இருந்த இடம் தெரியாமல் போகின்றது. எலும்புகள் மட்டும், மண்டை ஓடு மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அதெல்லாம் அழிந்து போய்விடும். எல்லாருக்குமே அப்படித்தான். ஆனால் 900 ஆண்டுகளாக அந்தோணியாருடைய நாக்கு அழியாமல் அப்படியே இருக்கிறது என்றால் இதை என்ன என்று சொல்லுவது? அதற்கு காரணம் என்ன? அந்தோணியார் அவ்வளோ ஆர்வத்தோடு நற்செய்தியை போதித்திருக்கிறார். 2வது, அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது என்று சொல்லுவார்கள். என பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் இயேசு நம்மை சந்திக்கின்றார். அந்தோணியாரை இப்பேற்பட்ட புனிதராக இவ்வளவு மகிமை மிக்கவராக உயர்த்தியது யார்? இயேசுதான். நான் துவக்கத்தில் சொன்னது போல அந்தோணியார் கடவுள் அல்ல. இதை நன்கு உணர வேண்டும். பூசை நடக்கும் பொழுது, இங்கே தேவனக்கணையிலே இயேசு பிரசன்னமாகும் பொழுது, அந்த சமயத்திலே போய் அந்தோணியாரை பார்த்து வேண்டுவது என்பது முறையல்ல. முதலில் இயேசுதான், அந்த இயேசுதான் கடவுள். அந்தோணியாரை இந்த மகிமைக்கு உயர்த்தியது இயேசு. அவரை உயர்த்துகின்றவர் இயேசு. அந்தோணியார் வழியாக மகிமை அடைபவர் இயேசு கிறிஸ்து தான். எனவே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் ஆழ்ந்த விசுவாசத்தோடு புனித அந்தோணியாரை போல நாமும் பங்கெடுப்போம். புனித அந்தோணியாரை போல நாம் வாழ முயற்சி எடுப்போம். ஆமென். திருச்சபையின் தேவைகளுக்காகவும் கடவுளை பார்த்து புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் கூறவும். நானே உலகின் ஒளி என்று உலகிற்கு எடுத்து இம்பிய அன்பின் நிறைவா, உம்மை போன்றே எங்களின் ஞான ஒளியை ஏற்றி வழிநடத்தும் ஆயர், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் வாழவும், இறை அன்பிலும் ஞானத்திலும் மேன்மேலும் வளர்ந்து எங்களை வழிநடத்திடவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயற்றவர்க்கே வந்தேன் என்று உம் இறைமகன் இயேசு வழியாக எடுத்துரைத்த எம் தந்தையே, உலகில் பல்வேறு கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு ஆதரவின்றி அல்லல் படும் அனைத்து நோயாளிகளிலும் நீர் தாமே நல் மருத்துவராயிருந்து நோயின் வன்மையை குறைத்து
அவர்களை குணப்படுத்திட வேண்டும் என்று புனித அந்தோணர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானம் ஒன்று என்னாலும் எல்லாம் செய்ய வல்லதென்று சாலமன் வழியாக எங்களுக்கு உணர்த்திய ஞானத்தின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் அந்தோணியார் பள்ளியையும் எம் தலைமை ஆசிரியையும் ஆசிரியர்கள் மாணவர்களையும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் அவர்களுக்கு தேவையான உடல் மன ஆற்றல் அளிக்கவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாற்று உங்களுக்கு உரியதே என்றுரைத்த இறைவா, ஏழைகள், விதவைகள், ஆதரவற்றோர், அநாதைகள் அனைவருக்கும் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் கிடைக்க பெற்று நிம்மதியுடன் தங்களின் வாழ்க்கையை தொடர புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கடவுளை பார்த்து மௌனமாக உருக்கமாக ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிதாய்த்து நாங்கள் இறந்து கேட்கும் வரங்களை அளித்துள்ள வேண்டுமென்று புனித பதுவை அந்தோணியார் வழியாக தந்தையம்மை பார்த்து இயேசு நாமத்தால் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல் 1, பக்கம் 7. காணிக்கை தர வந்தேனும் கரங்களில் என்னை தந்தே, பலியாக நானும் திருபலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட, காணிக்கை தர வந்தேன் உன் கரங்களில் என்னை தந்தே. மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக.
பேரிரக்கமுள்ள தந்தையே, புனித பதுவே அந்தோணியாருடைய திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை போந்தேத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி உருவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழ எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் ஒருக்கமான வேண்டுதலால் அருக்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உடனே உணவு அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தேன் தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மாறை பொருள்.
இறைவா, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பை மீட்பினை உயர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உங்க கொடுக்கின்றோம். உம் திருமணன்றே ஊழியம் புரிய தவந்தரிலனை எங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவை ஒன்றிதற்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்றனி ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் அது திருமண ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் புகழ்ந்தேத்தும் அறமருடன் மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரேலாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் உண்டிப்பில் எல்லா புகழும் மாட்டியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவமணி பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை விசுவாசத்தையே கொண்டாக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை மொழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கிய சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம்
இறைவனின் சமரே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் உண்மையிலே பேறு பெற்றோர். திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தை மெல்கி சதேக் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவை சிறப்பித்து
புனித அந்தோனியார் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், அங்கர் பணியாற்றும் அருள் சகோதரிகள், மாணவிகள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி முடிந்தவுடன் நம்முடைய மறை மாவட்டத்தின் பேராயர் தலைமையில் திருவிழா கூட்டி திருப்பலி நடைபெறும். தேர்பவனி சரியாக 5:30 மணிக்கெல்லாம் ஆரம்பமாகும். எனவே இந்த தேர்பவனியில் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் அருள் ஆசியை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம். ஜெய்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றே என்று நாங்கள் கொண்டாடும் புனித பதுவை அந்தோணியாருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணி வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அந்தோணியார் பாடல் பக்கம் 14. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும்.